ஜனவரி மிஸ்டர் செயின் வழங்கும் கோவை மாவட்ட கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள கல்யாண் ஜுவல்லரியில் இருந்து கடந்த ஏழாம் தேதி கோவையில் உள்ள நகை கடைக்கு காரில் ரூபாய் தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான தங்கம் வெள்ளி நகைகளை ஊழியர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அந்த கார் மதுக்கரை அருகே வந்தபோது பனிரண்டு பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து நகையை கொள்ளையடித்துச் சென்றுள்ளது இது குறித்து காக்கச்சாவடி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கொள்ளை கும்பலை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படையும் தீவிர சோதனை மேற்கொண்டு வந்துள்ளது இதனையடுத்து ரூபாய் தொண்ணூத்தி எட்டு லட்சம் நகை கொள்ளை வழக்கில் சரணடைந்த இரண்டு பேரை ஆறு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கி கோவை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எதிர்க்கட்சியை காரணம் காட்டி கோடநாடு விவகாரத்தை திசை திருப்ப அதிமுக முயற்சி செய்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் உள்ள தொடக்க பள்ளிகளை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுடன் இணைப்பதை கண்டித்தும் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளில் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தப்படுவதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி கோவை மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் நடைபெற்றது இதற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கியுள்ளார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள் இதில் ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் அண்ணாதுரை பிராங்க்லின் ஆஸ்ட்ரா உள்பட பலர் கலந்து கொண்டார்கள் சுற்றுச்சூழல் மாசில்லாத பேப்பர் பைகளை தயாரிக்கும் ஒருநாள் பயிற்சி பட்டறை ஆர்வி கல்லூரியில் நேற்று நடைபெற்றது இந்த பயிற்சி பட்டறையில் பழைய செய்தித்தாள்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பைகளை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கம் காட்டப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்காக வெளியான பேட்டா விஸ்வாசம் படத்தின் வசூல் வெற்றியை இரு பெரிய நடிகர்களின் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் விவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் டாஸ்மாக் கடையின் வசூல் அதிக அளவில் உயர்ந்துள்ளது இதுகுறித்து டாஸ்மாக் நிர்வாக அதிகாரி பேட்டியளித்த போது இந்த ஆண்டு போகி பண்டிகை அன்று ரூபாய் நூற்றி நாற்பத்தி மூன்று கோடிக்கு மதுபான விற்பனை நடைபெற்றுள்ளது கடந்த ஆண்டு இந்த விற்பனை நூற்றி முப்பத்தி மூன்று கோடியாக இருந்தது அதேபோன்று பொங்கல் பண்டிகை அன்று அமோக விற்பனை நடைபெற்றது இது கடந்த ஆண்டு விற்பனையை விட பத்து சதவீத உயர்வு ஆகும் என்று தெரிவித்துள்ளார்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் சேமித்து வைக்காமல் அந்தந்த மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கிணத்துக்கடவு அடுத்த கொண்டம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ராமராஜின் மனைவி ஜெயலட்சுமி கடந்த பதினான்காம் தேதி தோட்டத்திற்கு சென்றவரை பாம்பு கடித்துள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலட்சுமி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினேழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது இத்துடன் கோவை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள ஒன்பது நான்கு நான்கு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று எட்டு எட்டு என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள் மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள் செய்திகள் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் நியூஸ் அட் மிஸ்டர் செயின் நியூஸ் டாட் காம் என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது டபிள்யூ 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 டாட் எம்ஆர்சிகை நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இன்றைய விரைவு செய்திகளைக் காணலாம் அயோத்தியை வைத்து ஏசி அறைகளில் அமர்ந்து அரசியல் நடத்துவதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அயோத்தியின் வீதிகளுக்கு வந்து ஏழை மக்கள் எப்படி மோசமான சூழலில் வாழ்கிறார்கள் என்று பார்க்குமாறு பாஜக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார் இக்கூட்டத்தில் ஆண்டு காலமாக ஒரே இயக்கத்தில் பணியாற்றி முதல்வர் ஆனவர் நான் எடப்பாடி ஒரு முதல்வர் மீதே பொய் வழக்கு போடுகிறது திமுக என கொடநாடு விவகாரம் பற்றி பேசியுள்ளார் மேலும் ஏழு முறை சிறை சென்றவர் நான் பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்ச மாட்டேன் என்று கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான நார்வேயில் எர்னா சோல்பெர்க் என்ற பெண் தலைவர் பிரதமராக உள்ளார் அவர் சமீபத்தில் விடுத்த செய்திக்குறிப்பில் நமது நாட்டுக்கு இப்போதைய தேவை அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள்தான் பிறப்பு வீதம் குறைவாக இருப்பதால் ஏராளமான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடுகிறது எனவே பிறப்பு வீதத்தை அதிகப்படுத்தும்படி பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அயோத்தியில் ராமர் கோவிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பொதுச் செயலாளர் பையாஜி ஜோஷி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ரயில் மோதியதில் இருபத்தி ஐந்து பசுமாடுகள் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக பலியாகியுள்ளது பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர உள்ளதால் பிரதமர் மோடியின் வருகை தமிழகத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி தரும் என மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தோனி போன்ற ஒரு வீரர் நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறைதான் கிடைப்பார்கள் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கிரிக்கெட் விளையாடி உள்ளது இதில் எழுபத்தி ஒரு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது அதேபோல ஒருநாள் தொடரையும் முதன்முறையாக வென்று சாதித்துள்ளது மும்பையில் ரூபாய் நூற்றி நாற்பது கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் செலவில் உருவான தேசிய சினிமா அருங்காட்சியகத்தை நாளை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் மலேசியா பேட்மிண்டன் போட்டியின் அரை இறுதிக்கு சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார் எண்ணூர் துறைமுகம் மாமல்லபுரம் இடையே சென்னை வெளிவட்ட சாலை அமைப்பதற்கு ஜப்பான் ரூபாய் மூன்றாயிரத்து நானூற்றி இருபது கோடி கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தாகியுள்ளது தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதாஷ் தெரிவித்துள்ளார் இன்றைய தங்கம் கிராமிற்கு ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி பதினொன்றுக்கும் வெள்ளி கிராமிற்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு தொண்ணூறு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இன்றைய பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி மூன்று ரூபாய் இருபத்தி மூன்று காசுக்கும் இன்றைய டீசல் லிட்டருக்கு அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றதோ மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது டபிள்யூ 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 டாட் எம்ஆர் சிகிச்சின் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை காணுங்கள் நன்றி வணக்கம்